ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சம்திங் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை இந்த அளவுக்கு உருவாக்க காரணமாக இருந்த இன்ஜினியரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோங்க. நிறைய குதிரைகள் நிறைய மகள்கள் எனக்கு வாய்த்திருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக இரண்டுமே செலவு பிடிக்கும் சமாச்சாரங்கள். இப்படி ஜாலியாக ஜோக் அடித்து பேசுகிறாரு ஹென்றி இர்வின். ஆறு பெண்ணை பெற்றால் அரசனும் ஆண்டி என்கிற பழமொழி நமக்கு மட்டும் இல்லைங்க, அயர்லாந்துக்கும் பொருந்தும் போல இருக்கு. ஏன்னா ஹென்றி இர்வின் அயர்லாந்து நாட்டுக்காரர் தான். இர்வினோட குடும்பம் பார்த்தீங்கன்னா குதிரை பைத்திய குடும்பங்க. அவரோட மனைவி மகள் எல்லாருமே வந்துட்டு வேகமாக குதிரை ஓட்டுறதுல ரொம்பவே ஆர்வம் கொண்டவங்களா இருக்காங்க. இர்வினோட பெயர் நமக்கு அந்த அளவுக்கு பரிச்சயமா இல்லதான். பிரிட்டிஷ் இந்தியாவின் பொதுப்பணித்துறையில ஆர்கிடெக்சரா பணியாற்றியிருக்காரு. அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவின் கோடைக்கால தலைநகரா இருந்த சிம்லால தான் இவரு இருந்திருக்காரு. அங்க பல அரசு கட்டிடங்களை இவர் தான் வடிவமைச்சிருக்காரு. சிம்லா வைஸ்ராய் மாளிகை, அதாவது இப்போ இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி, அதை வந்துட்டு இவரோட கைவண்ணத்துல தான் உருவாக்கியிருக்காருங்க. பிறகு சென்னைக்கு இடம்பெயர்ந்து கிட்டத்தட்ட சென்னை நகரையே இவர் தான் வந்துட்டு அவரோட கற்பனை மற்றும் கலைவண்ணத்துல ரொம்பவே வந்துட்டு அழகா வடிவமைச்சிருக்காரு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வடிவமைச்சது இவர் தான். இப்போ நமக்கு இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படிங்கறத நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எழும்பூர் மியூசியம், கன்னிமரா நூலகம், விக்டோரியா ஹால், சென்னை உயர் நீதிமன்றம் மற்றும் சட்டக்கல்லூரி கட்டிடங்கள், தென்னக ரயில்வேயோட தலைமையகம், இப்படி எக்கச்சக்கமா இவரோட கைவண்ணத்துல அவர் உருவாக்கியிருக்காருங்க. மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் வடிவமைப்பாளராகவும் இவர் தான் இருந்திருக்காரு. 19ஆம் நூற்றாண்டின் கடைசி 25 ஆண்டுகள் இர்வின் இடைவிடாம பணியாற்றிட்டே இருந்திருக்காருங்க. 1888 அடிச்ச ஒரு புயல்ல சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தோட பார்வையாளர் அரங்கம் ரொம்பவே சேதமாயிருக்குங்க. கிரிக்கெட் கிளப் இந்த அரங்க வடிவமைத்து தர இர்வினை அனுமதிக்கும்படி அப்போதைய அரசாங்கத்தை கேட்டாங்க. அரசு அனுமதியின் பேர்ல 13,500 ரூபாய் எஸ்டிமேட்டுக்கு அரங்க அமைச்சு கொடுத்திருக்காரு இர்வின். இதற்காக அவருக்கு அந்த காலத்துல வழங்கப்பட்ட ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 ரூபாய் தாங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளா சேப்பாக்க மைதானத்துல இர்வின் அமைத்து கொடுத்த அரங்குல தான் இன்னைக்கும் நம்ம உட்கார்ந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம். மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்ல இணைஞ்சதுக்கு அப்புறம் இர்வின் விளையாட்டுகள்ல ரொம்பவே ஆர்வம் செலுத்த ஆரம்பிச்சிருந்திருக்காரு. கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ், ஸ்குவாஷ் அப்படின்னு கிளப்ல இருந்து எல்லா விளையாட்டையும் ஒரு கை பார்த்திருக்காரு. அவருக்கு கோல்ஃப் விளையாட தெரியும், துப்பாக்கி சுட தெரியும், வேட்டையும் ஆட தெரியும். இருந்தாலும் அவர் அந்த குதிரை பந்தயத்துல மட்டும்தான் அவரோட ஆர்வத்தை செலுத்தியிருக்காரு. 1841 அயர்லாந்துல அவர் பிறந்திருக்காரு. அவருடைய கல்வி பற்றின செய்திகள்லாம் அவ்வளவா நமக்கு தெரியலங்க. 1864 இங்கிலாந்து பொதுப்பணித்துறையில பணிக்கு சேர்ந்திருக்காரு. 2 ஆண்டுகள்ல அங்கிருந்து இலங்கைக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஆரம்ப கட்டத்துல நாக்பூர்ல பணியாற்றி கொண்டிருக்கும் போது பஞ்சமாரி அப்படிங்கிற இடத்துல இவர் வடிவமைத்த சர்ச் ரொம்பவே புகழ் பெற்றது. இதை அடுத்து இந்தியாவின் கோடைக்கால தலைநகரமா இருக்கிற சிம்லாவில பணியமர்த்தப்பட்டிருக்காரு. இவருடைய வேலை அப்போ இருந்த வைஸ்ராய்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்கிருந்து சென்னைக்கு மாற்றலாம் வந்த பிறகுதான் சென்னையில வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு கட்டிடங்களை அவர் உருவாக்கியிருக்காரு. 1896 அவர் தன்னோட ஓய்வை அறிவிச்சிருக்காரு. குளிர் பிரதேசமான சிம்லாவில வெகு காலம் பணியாற்றிட்டு வெயில் சுட்டரிக்கிற சென்னையிலயும் வேலை செஞ்சதுனால அவரோட உடல் நலத்தை ரொம்பவே பாதிச்சிருச்சு. தன்னுடைய மீதி காலத்தை ஏதேனும் ஒரு மலைஸ்தலத்துலதான் வந்துட்டு கழிக்கணும் அப்படின்னு அவர் ரொம்பவே விரும்பியிருக்காரு. இதற்காக மவுண்ட் அபோ, அதாவது இன்னைக்கு இருக்கிற ராஜஸ்தான அவர் செலக்ட் பண்ணிருக்காரு. பணியில இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இர்வின் மைசூர் மகாராணியிடமிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. சிறப்பான மர வேலைப்பாடுகளோடு அமைந்திருந்த மைசூர் அரண்மனையில ஒரு தீ விபத்து அப்போ ஏற்பட்டிருக்கு. அதுல முற்றிலுமாவே நாசமாயிருக்கு கட்டிடங்கள். புதிதா ஒரு அரண்மனையை உருவாக்கி தர முடியுமா அப்படின்னு மகாராணி கேட்டிருக்காங்க. ஓய்வுக்கு அப்புறம் வேலையா அப்படின்னு அவர் முதல்ல தயங்கிருக்காரு. அதுக்கப்புறம் மகாராணிக்காக அவர் ஒப்புக்கொள்றாரு. புதிய கட்டிடமா இருந்தாலும் பழைய அரண்மனையின் கம்பீரத்தையும் அரச கௌரவத்தையும் பறைசாற்றும் விதமா மைசூர் பேலஸ் இருக்கணும் அப்படின்னு மகாராணி கேட்டிருக்காங்க. 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல அவரு ஒரு டிசைன் போட்டு கொடுத்திருக்காரு. இந்த டிசைன் போட்டு கொடுத்ததுக்கு அவருக்கு வழங்கப்பட்ட ஊதியம் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் தாங்க. 8 ஆண்டுகால உழைப்புல இர்வின் உருவாக்கிய மைசூர் பேலஸ் தான் இன்னைக்கு உலக புகழ் பெற்ற கட்டிடமா விளங்கிட்டு இருக்கு. அவரோட ஆலோசனை பேர்ல கட்டிடம் கட்டுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே சென்னையில இருந்து வாங்காம வெளியிடங்கள்ல இருந்து வாங்கியிருக்காங்க. இதனால மதிப்பிட்டதை விட பட்ஜெட் அதிகமாவே போயிடுச்சு. கடைசியா 41,00,000 மைசூர் பேலஸ் உருவாயிருக்கு. தன்னோட வாழ்நாள் மாஸ்டர் பீஸ உருவாக்கின திருப்தியில அவரு ஊட்டிக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. அங்கேயே அவரும் காலமாயிட்டாரு. சென்னையை உருவாக்க காரணமா இருந்த ஹென்றி இர்வின் அப்படிங்கிற ஒரு
ஆர்கிடெக்ட் பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.